பிசாசுனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுதான், பிசாசு தந்திரசாலி. தந்திரம் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கே தெரியாம உங்களை ஏமாத்துறதுக்கு பேர் தான் தந்திரம். நீங்க ஏமாந்தது உங்களுக்கே தெரியாது, அதுக்கு பேர் தான் தந்திரம். அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தந்திரம் உங்கள்ட்ட வேலைக்கு ஆகாது. அவன் இந்த மந்திரம் செய்யறேன், மேஜிக் செய்யறேன், என்ன பண்ணுவானா, ஏதோ ஒரு ட்ரிக் வச்சிருப்பான். அந்த ட்ரிக் வச்சு வச்சு நம்மள என்ன பண்ணிட்டே இருப்பா, ஏமாத்தி. அந்த ட்ரிக் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் நம்ம முன்னாடி வரமாட்டான். இல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இனி நீ என்னை ஏமாத்த முடியாது, இதை நீ எப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுனுடைய தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னை யாராலையும் தடுக்க முடியாது, நீ வளருவாய். அவன் தந்திரம் என்ன, தேவன் ஆசீர்வதித்ததையும் தேவன் உங்களுக்கு என்று கொடுத்ததை தொடர்க்கு யாருக்காவது அதிகாரம் இருக்கா? ஒரு ராஜா ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசியை அழைக்கிறான், அவரை வர சொல்லு. எதுக்கு வர சொல்லணும், வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்லி அவரை வர சொல்லு. இவர்கள் பலத்து கொண்டே போகிறார்கள், இவர்களை சபிக்க வேண்டும் என்று வர சொல்லுன்னா அவன் போய் ஜோம் பண்ற. ஆண்டு சொல்றாரு, நோ போகாத. அடுத்த நாள் இன்னும் வேற ஆட்கள் அனுப்புறான். ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு விரோதமா சாபம் வந்துச்சுன்னா சிரிக்கணும். ஏன் தெரியுமா, அந்த சாபம் அவனுக்கு தான் ரிட்டர்ன் ஆகும். ஆமா, ஏன்னா உன்னை தொடர்ந்து டைரக்டா யார தொடர்றாரு, திருவாசு, அவனுக்கு தான் ஒழுங்கும். உங்களை பகைக்கிறாங்களா, சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா, அடி யாருக்கு விடுவோம், உங்களை அடிக்கிறதுனால அவன் தெரிஞ்சுக்குவான் உங்களோட இருக்கிறவர் யாரும். ஆசீர்வாதங்களை, ஆற்றலை, வாக்கு தத்தங்களை எல்லாம் கத்தர் வச்சு அப்படியே நம்மளை கூட்டு போய் காட்டும் போது இவன் என்ன பண்றானா, ஒரு சின்ன காரியத்தை பெருசாக்கி பெரிய காரியத்தெல்லாம் அப்படியே சாப்பாடு போட்டு மூடுறான். பூசணிக்கு எதுல மறைப்பாங்களாம், ஆண்டவரு ஆதாமி ஏவாளி கொண்டு போய் ஏதேன் தோட்டத்துல வச்சு சுத்தி சுத்தி காட்டுறாரு. இது எல்லாமே யாருக்குப்பா, இதெல்லாம் உனக்கு தானா, பிசாசு ஒரே ஒரு பழத்தை எடுத்து அத்தனை இலக்கு வச்சுட்டான். சின்ன பழம், ஒரே ஒரு சின்ன பழத்தை எடுத்து அதை காமிச்சு ஏதேனே இலக்கு வச்சுட்டான். பிசாசால கர்த்தர் உங்க வாழ்க்கையில பேசியிருக்கிற வாக்கு தத்தங்கள், உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஆற்றல், இதெல்லாம் தொடர்ந்து அவனுக்கு அதிகாரமே. ஆனா உடனே அவன் செய்யலாம், உங்களுடைய கண்களை டைவர்ட் பண்ணி உங்க கண்களை குருடாக்குறத அவனால செய்ய முடியும். பாருங்க, நம்மளை வளர செய்யற, நீ கனி கொடுப்ப, நீ பெருகுவ, இதெல்லாம் சொல்றாருல, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியும் இத்தனை நாள் நம்ம இதை பத்தி யோசிக்கவே அவன் இடம் கொடுக்கல. நமக்கு பெருசா தெரிஞ்சதான் பிரச்சனை தான், பாடுகள் தான், கஷ்டம் தான், போராட்டம் தான், பலவீனம் தான், தேவைகள் தான், இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். ஆனா நம்ம கண்ணு பக்கத்துல கொண்டு வந்து வச்சதுனால கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற எல்லா ஆற்றலையும் மறைத்து போட்டாங்க, நம்ம அதை பார்க்க முடியவில்லை. அப்படின்னு சொன்னாரு, எப்போ கண்ணு திறக்கப்படுதோ நீ வளர ஆரம்பிப்பாய். எப்பொழுது நீ யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு உன்னை ஒருவராலும் தடுக்க முடியாது, நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுவாய், உனக்குள் இருந்து ஜீவன் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.